ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்பி டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி ஒரு மொபைலுக்கு எப்லாக் கொண்டு டவுன்லோட் பண்ணிக்கொள்வது, ஒரு சிறந்த எப்லாக் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் என்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக காணக்கூடியதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ பார்க்கலாம் ஒரு சிறந்த மொபைல் எப்லாக் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே என்ன விஷயங்கள் என்பது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் போய் சர்ச் பாரில் எப்லாக் கொண்டு சர்ச் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பார்க்கலாம் நிறைய எப்லாக்குடைய சாஃப்ட்வேர்ஸ் இங்கே காணக்கூடியதாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த எப்பை தான் நீங்கள் சாய்ஸ் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து எஸ்பி சாஃப்டுடைய எப்லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் என்ற சாஃப்ட்வேர் வந்து ஒரு சிறந்ததாக காணப்படுது. காரணம் என்னென்னா, எஸ்பி சாஃப்ட் வந்து வேர்ல்டில் இருக்கிற டாப் 10 மொபைல் சாஃப்ட்வேர் டெவலப் கம்பெனியில் ஒன்றாக தான் காணப்படுது. ஸோ உங்களுக்கு பார்க்கலாம் எப்லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்பி சாஃப்ட் 5வதுக்கு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கோறேன். கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் இன்ஸ்டால் என்று இருக்குது. நான் இன்ஸ்டால் பண்ணிக்கோறேன். இன்ஸ்டால் பண்ணிக்கின்ற அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே இந்த சாஃப்ட்வேரோட ரிவ்யூஸ், 4.3 ஸ்டார் ரிவ்யூஸ் இருக்குது, 2.5 MB நல்ல ரேட்டிங் கொண்டு இருக்குது, மோர் தென் 50 மில்லியன் ஆளுகள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு சிறந்த எப்போ தான் காணப்படுது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி கொடுத்த அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் க்ரியேட் அ மாஸ்டர் பின்னு. ஸோ நான் ஒரு பின் கொடுத்து போகிறேன். கொடுத்து ஓகே பண்ணுறேன். என்டர் த பின் எகெயின் டு கன்ஃபார்ம் இட். அந்த பின் நம்பரை நீங்கள் என்ன பின் நம்பர் கொடுக்குறீங்களோ அதை எகெயின் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் எகெயின் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். பண்ணினப்புறம் உங்களுக்கு கேட்குறாங்க தேர் ஆர் ரெஜிஸ்டரின் ஃபிங்கர் பிரிண்ட். உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படி இல்லையா? ஸோ உங்களுக்கு வேணும்னா எஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நோ பண்ணி போகலாம். ஸோ நான் நோ பண்ணி போகிறேன். ஸோ எப்லாக்குடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. சின்ன சிம்பிளான விஷயந்தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே செஞ்சுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் எட் எப் யூ வாண்ட் டு லாக் யூஸிங் பாஸ்வேர்ட். ஸோ அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கும் ப்ளூ கலரில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் உங்களுடைய ஃபோன்லேயே அத்தனை சாஃப்ட்வேரையும் இங்கே காட்டும். அத்தனை அப்ளிகேஷனையும் இதில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இப்போ உங்கள் கேலரி, உங்கள் கேலரியை லாக் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் கேலரி இந்த டிக்மாக போட்டு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஜிமெயில் லாக் பண்ணணும்னா ஜிமெயில் லாக் பண்ணிக்கொள்ளலாம். ஐஎம்ஓ, இன்ஸ்டாகிராம், நான் இப்போ இதெல்லாம் டிக்மாக போட்டு லாக் பண்ணிக்கோறேன். லாக் பண்ணினதுக்கப்புறம் இந்த பட்டனை ஆன் பண்ண அப்புறம் இங்கே மறுக்கலும் கீழே ப்ளஸ் மார்க் நெசுக்கணும். நெசுக்கின அப்புறம் அவங்க கேட்பாங்க இந்த எப் வந்து மொபைல் டிவைஸுடைய எப் இல்லை. ஸோ அதனால் வந்து இது நாங்கள் வெளியால் தான் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதை இந்த மொபைல் டிவைஸுக்கு எக்ஸஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஓகே பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, யூசேஜ் டேட்டா எக்ஸஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் உங்கள் எப் அந்த எப்பில் கூடிய சாஃப்ட்வேரை காட்டும், அதுக்கு பேர்த்து எலோ பண்ணிக்கோங்க. எலோ பண்ண அப்புறம் எகெயின் கேட்கும் ஃபியூச்சர் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன், அதுக்கும் ஓகே பண்ணி அதுலேயும் இந்த எப்போ எலோ பண்ணிக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் ஃபியூச்சர், இதை ஓகே பண்ணினா அப்புறம் எலோ கேட்கும், எலோ கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பார்க்கலாம் கேலரி, ஜிமெயில், ஐஎம்ஓ, இன்ஸ்டாகிராம், இது நாலுமே இப்போ லொக்காக இருக்குது. இதில் இன்னொரு செட்டிங்ஸை நான் சொல்லித்தரேன். இதில் இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் செட்டிங்ஸுக்கு போனால் பார்க்கலாம். அப்சர்வர்ன்ற ஒரு செட்டிங் 4வதுக்கு இருக்குது. இந்த அப்சர்வருக்கு வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது ஆஃபில் தான் இருக்குது, இதை ஒன் பண்ணலாம். அப்சர்வர் ஒன் பண்ணால் வைல் யூஸிங் ஆப் இதுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. அப்சர்வரில் உள்ள என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ நீங்கள் கொடுத்த பின் நம்பர் அப்படி இல்லை, இந்த ஃபோனை அந்த கேலரியை யாராவது ராங் பாஸ்வேர்டோ இல்லை தவறுதலாக பாஸ்வேர்ட் கொடுத்து திறக்க ட்ரை பண்ணிங்கன்னா இந்த அப்சர்வர் மூலமாக ஃப்ரண்ட் கேமரா மூலமாக அது ஃபோட்டோ எடுத்துடும். யார் இந்த எப்போ திறக்க ட்ரை பண்ணாங்கன்றத உங்களால் தெளிவாக பார்த்துக்கொள்ள முடியும். அவங்க இதையும் செஞ்சிரு, நான் அதையும் டிக் ஆன் பண்ணியிருக்கேன், அதை எலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் கேலரியை ஓப்பன் பண்ணி
பின்னு கேட்கும், என்டர் த பின் லாக். ஸோ நீங்கள் பின் நம்பரை கொடுத்தா அது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபேஸ்புக்கை லாக் பண்ணலை, நான் லாக் பண்ணது வந்து நான் லாக் பண்ணினது ஜிமெயிலில் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிமெயிலுக்கு போனீங்கன்னா ஜிமெயிலுக்கும் அதே தான் கேட்கும், பின் நம்பர் அடித்தா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ நல்லா விளங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண பாருங்கள். இன்னும் இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தரேன். இந்த வீடியோ ஸ்கிப்ஸ் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்பிடெக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் என்பிடெக் நண்பன் நபீல். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.